குடும்பத்துல ஒருத்தருக்கு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு வரும்போது நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுவோம். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட ஒரு சில குறிப்பிட்ட நெட்வொர்க் உள்ள மட்டும் தான் செயல்படுது. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த ஹாஸ்பிடல்ல மட்டும் தான் எலிஜிபிள் அந்த மாதிரி இருக்கு. அதனாலேயே வந்துட்டு நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது கூட நிறைய விஷயங்களை யோசிச்சு தான் எடுப்போம். இதுல நான் நெட்வொர்க்கிங் ஹாஸ்பிடல்ஸ்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் அவைலபிளா இருக்காது. அந்த மாதிரியான நேரத்துல நாங்க என்ன பண்ணுவோங்கிற மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு நிலை இப்போ மாறி இருக்கு. ஏன்னா ஜிஐசில நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் இப்ப புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அத பத்தி இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். சமீபத்திய அறிக்கைப்படி மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம மக்களும் வந்துட்டு நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும், நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது எமர்ஜென்சி வரும் அப்படின்னு ஒரு அவேர்னஸோட தான் இருக்காங்க. இருந்தாலுமே இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்ம எப்படி பார்த்து எடுப்போம்? நம்ம பக்கத்துல எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ அதை வச்சுதான் நம்ம எடுப்போம். ஓகே, இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த இன்சூரன்ஸ் எலிஜிபிளா இருக்கு, நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க் உள்ள மட்டும்தான் நம்ம இருப்போம். ஆனா இதுல எங்க பிரச்சனை ஆகுதுன்னா, நிறைய நான் நெட்வொர்க்கிங் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, அங்கெல்லாம் இந்த இன்சூரன்ஸ் வேலை செய்யாது. ஸோ அதுல பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். இதை தடுக்கிறதுக்காக தான் ஜிஐசில புது ரூல்ஸையே கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்ன புது ரூல் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேக்குறீங்களா? கேஷ்லெஸ் எவ்ரிவேர் அப்படின்னு ஒரு ரூலை தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல நம்ம இந்த ரீஇம்பர்ஸ் பண்ணுவோம்ல, அப்ப பேசிக்கா என்ன பிரச்சனை வரும்னா, அவங்க எல்லா பில்லையுமே நம்ம கிட்ட கேட்பாங்க. பில் கேட்கறது மட்டும் இல்லை, ஒரு எமர்ஜென்சியில் இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம மறந்துடுவோம். இந்த டைமில் நான் இந்த பில் பே பண்ணேன் அப்படிங்கிறதுலாம் நமக்கு மறந்து போயிடும். அண்ட் ஒவ்வொரு பில்லையும் நம்ம ரொம்பவே பாதுகாத்து வச்சிருக்கணும். எப்படி? அந்த எமர்ஜென்சி டைமில். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பாதுகாத்து வச்சு ஒருவேளை ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிட்டா கூட அந்த அமௌண்ட்டை நம்மளால் ரீஇம்பர்ஸ் பண்ண முடியாது. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஒத்த பைசா நமக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு பிரச்சனை பேசிக்காகவே இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க நமக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல, அதனால கேள்வி மேலே கேள்வியுமே கேட்பாங்க. ஆனால் இந்த ஒரு பிரச்சனை இனிமே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் கேஷ்லெஸ் எவ்ரிவேர் அப்படின்னு ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமா இந்தியாவில் எந்த ஹாஸ்பிட்டல்ல வேணாலும் நம்ம கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம், இன்சூரன்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில். முக்கியமாக நம்ம ஒரு நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல், அதாவது இன்சூரன்ஸ்லாம் டைஅப் இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டல்ல நம்ம அட்மிட் பண்றோங்கிற பட்சத்தில் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நான் அட்மிட் பண்ணியிருக்கேன், அதனால இங்க இருக்கக்கூடிய பில் எல்லாம் நீங்களே டைரக்டா வாங்கிக்கோங்க, அதை வச்சு ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது எல்லாமே நம்ம கிளியரா பேசிக்கணும். ஒருவேளை நீங்க அதுல ஏதாவது ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாம இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டா அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து சேரும் அப்படின்னு சொல்ல முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.